அன்புக்குரியவர்களே, வல்லமையோடு வாழுங்கள் என்னும் விவிலிய தொடரில் இன்று வெற்றி பெறுவதற்கான வல்லமை என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆம், அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு வலிமை வல்லமை தேவை. பலவிதமான வெற்றிகள், நம் தேர்வில் வெற்றி, வாழ்வில் வெற்றி, படிப்பில் வெற்றி, நம்முடைய நாம் பங்கேற்கிற போட்டிகளில் வெற்றி, அழகையோடு நாம் செய்கிற போராட்டத்தில் வெற்றி, தீமைகளோடு நாம் செய்கிற போராட்டத்தில் வெற்றி, எல்லா வெற்றிகளுக்கும் நமக்கு வல்லமை தேவை. தூய ஆவியார் அதனை நமக்கு தருகின்றார். எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமடல் அதிகாரம் 6:13 இறை வார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம். அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் வெற்றி பெறுவதற்கான வல்லமை பெறுவதற்கு கடவுள் நமக்கு சில படைக்கலன்களை தந்திருக்கிறார். அவருடைய தொடர்ந்தவற்றை சொல்கிறார். என்னதெல்லாம் சொல்றாரு? நீதி, உண்மை, நற்செய்தி அறிவிப்பு, நம்பிக்கை, கடவுளின் வார்த்தை. இறை வார்த்தை ஒரு படைக்கலன், ஒரு ஆயுதம். அது நமக்கு வெற்றியை தருகிறது. தூய ஆவியாருடைய பிரசன்ன உடனிருப்பு நமக்கு வெற்றியை தருகிறது. ஜபமாலை ஒரு படைக்கலன், அது ஒரு ஆயுதம், அது நமக்கு வெற்றியை தருகிறது. இறை வேண்டல், இறை புகழ்ச்சி, அது ஒரு ஆயுதம், அது நமக்கு வெற்றியை தருகிறது. ஆகவே நம்முடைய வாழ்வில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்ளணும். குறிப்பாக நாம் தீமைகளின் மீது, தீமைகளை எதிர்த்து, அழகை எதிர்த்து, இருளின் சக்திகளை எதிர்த்து வெற்றி பெற வேண்டும் என்றால் நமக்கு கடவுளின் வல்லமை தேவை. கடவுள் தருகிற படைக்கலன்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று பவுலடியார் சொல்கிறார். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.